ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த செக்டார் நல்லா இருக்குது எது ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டிலே பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஓவரால் செக்டாரோட வியூ எந்த செக்டர் இண்டெக்ஸ் வந்து நல்லாயிருக்கு பார்மாவா ஐடிஆர் ரியல்டி அது மாதிரி கம்ப்ளீட்டாக செக்டரல் இண்டெக்ஸ் ரிசர்ச் மட்டும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எந்த செக்டார் எந்த கண்டிஷனில் இருக்குது எது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுல ஓகே ரொம்ப நாள் ஆட்சி செக்டாரை பார்த்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி பார்த்துடும் அதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து ஸ்கிரிஸ் வந்து முடிஞ்சிருக்கு அதோட ரிசல்ட் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அரௌண்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு எண்பதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டூடண்ட் அதாவது வியூவர்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்கள நம்ம ஸோ எல்லாருமே நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லாவே அட்டன் பண்ணியிருந்தாங்க பட் அதில் காம்படிஷன் வரும்போது வந்து டாப் ஃபைவ் அப்படின்றது தான் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு டாப் ஃபைவ் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க பாருங்கள் ஜென்ரலாக வந்து ஃபைவ் மெம்பர்ஸுக்கு வந்து அந்த ஹிச் டாட் புக் வந்து நாங்கள் ரிவார்டாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இந்த டாப் ஃபைவ்ல வந்து மொத்தம் ஃபைவ்ல வந்து த்ரீ வந்து டாப் த்ரீ வந்து மென் கேட்டகிரிலையும் ரெண்டு பேர் வந்து உமன்ஸுக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் வந்து உமன்ஸ் வந்து வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக வந்து அந்த அவுட் ஆஃப் ஃபைவ்ல வந்து டூ மெம்பர்ஸ்க்கு வந்து உமன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது சும்மா கிடையாது அவங்களும் டாப் லீடிங்கில் இருக்காங்க அவங்க கேட்டது அந்த ஜெண்டர் கேட்டகரியில் டாப் லீடிங்கில் இருக்கவங்களும் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணியிருக்கோம் மென் கேட்டகரியில் டாப் த்ரீல சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நைனாரஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கார் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மொத்தம் இருபது கொஷின்ல பதினேழு கொஷின் வந்து சூஸ் த பென்ஸ் பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும் மீதி மூணு வந்து ஷார்ட் ஆன்சர் அந்த பதினேழு சூஸில் வந்து நான் பதினாலில் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார் மீதி மூணு ஷார்ட் ஆன்சர் அவரை வந்து நாங்கள் கொடுத்த ரீட் பண்ணி நாங்கள் மார்க் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் வெரி குட் சூப்பர் கங்க்ராஜுலேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்புறம் சரோரகுமார் அப்படின்றவர் மதுரை அவர் வந்து பதினேழுக்கு பதிமூணு கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கார் மீதி ஷார்ட் ஆன்சரில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது குட் சரண் சென்னை அவரும் வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதிமூணு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஸோ மீதி ரிமைனிங் திங்ஸும் நல்லா பண்ணிணாலும் டாப் த்ரீயில் வந்திருக்காங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்தலாம் பட்டு அந்த கேட்டகரின்னு வரும்போது டாப் த்ரீ கொடுத்துருக்கோம் மெனில் உமன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கோமதி ஆர் அப்படின்றவங்க மதுரை சேர்ந்தவங்க அவங்க பதினேழுக்கு பதினொன்று வந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அது சொல்லு அவங்களோட ஷார்ட் ஆன்சர் ரீட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது மன் கேட்டரில் அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க அடுத்தது வந்து செல்வராணி அவங்க சென்னை அவங்களும் வந்து பதினேழுக்கு பத்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க கொடுத்த ஷார்ட் ஆன்சரும் ஓகே அவனால் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும் ஓகேவா இதை ரிவார்டை தாண்டி வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் நிறைய பேருக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இந்த அஞ்சு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஎன்ஏ சார்பாக வந்து நம்ம அந்த வாழ்த்துக்கள் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஓகேவா எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் டூ ஸ்க்ரீனில் கூட தெரியும் இந்த நம்பருக்கு வந்து உங்கள் நேம் உங்களோட எந்த டெலிவரி அட்ரஸும் வந்து எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்க மறந்துட்டாலும் எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நத்திங் டு வரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்களே அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரும் ஸோ ரைட் ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்லிடுறேன் எல்லோரும் பார்த்துக்குங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஒன்று நான் சொல்ல முடியாது மார்க்கு நான் வந்து அது என்னென்ன ஆன்சர்னு சொல்கிறேன் நீங்களே என்ன ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்றது வந்து பார்த்துங்க வாட் ஃபஸ்ட்டு கொஷன் வந்து வாட் டைப் ஆஃப் பிரேக் அவுட் ஹாவ் யூ அப்சர்வ் இயர் அப்படின்னு கேட்டிருந்தோம் இது வந்து பேர் வந்து பிக் பேங் இது ப்ரைஸ் ஆக்ஷன் இதில் ஒரு விதமான ஒரு ஸ்டடி இது ஓகேவா அது வந்து பிக் பேங் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஃபைண்ட் அவுட் த ஸ்டாக் நேம் இயர்லி போர்ட்ஃபோலியோவில் ஐடி ஸ்டாக்கில் நான் கொடுத்த ஐடி வந்து ஜென்சார் டெக்னாலஜி அது வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி கொடுத்தது நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸா எக்ஸலண்ட்டாக ப்ரேக் பண்ணியிருக்கு ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த இயர்லி போர்ட்ஃபோலியோ எந்த வீடியோலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் வந்து ஜென்சார் டெக்னாலஜி ஃபைண்ட் த வேலிட் பேட்டர்ன் இன்சைட் த லைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு ஆண்டல் பென் அண்ட் ஃப்ளாக் வந்து தெரியுது நான் வரைஞ்சி காட்டுறேன் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த 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 கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து பென் அண்ட் ஃப்ளாக் கப்பு தேண்டல் அடுத்தது ஃபார் த நைன் கான்சிகூட்டி டேஸ் இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்த்து இது ஷார்ட் ஆன்சர் மாதிரி ஓகே ஆன் இந்த ப்ரீ எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வந்து நம்ம வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த எலெக்ஷன் டேயில் ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்பராக நம்ம போட்டானா ஹிட் ஆகிடும் இந்த லோலே இந்த மாதிரி கண்டிஷனில் க்ளோஸிங் பார்க்கணும் அதுதான் கரெக்டான டே அதுதான் வந்து புட்டிங் த ஸ்டாப் லாஸ் ஆர்டருன்றது தப்பான ஆன்சர் வெயிட் டில் டே க்ளோஸிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த ஃபிஃப்த்து கொஷினை பொறுத்த வரைக்கும் ஹவு மணி டெய்லி கேண்டில் டேக் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுதுக்கு ப்ரேக் அவுட் ஆகிற பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த கேண்டில் அதாவது சிக்ஸ் கேண்டல்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு டைம் ஓகே இது ஆன்சர் வந்து சிக்ஸ் அப்புறம் டியூ டு ப்ரீ பெட்ரோ டாலர் இஷ்யூ இது பார்த்தாலே தெரியும் அப் அண்ட் டவுன் இது நல்லா நிறைய பேர் மோஸ்ட்லி நல்ல ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் தான் பண்ணிருந்தீங்க டவுன் ட்ரெண்ட் பிரேக் ரிஸ் அந்த நியூஸ்ன்றதுனால வந்து அந்த அந்த ஸ்டாக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்கிப்போ வந்து அஃபெக்ட் ஆகணும் அவசியம் இல்லை இந்த ட்ரெண்டாக பார்க்கும்போது டவுன் ட்ரென்லேருந்து அப் ட்ரெண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் பேக்கோட டவுன் ட்ரெண்ட் சேனல் மார்க் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் விச் பேட்டன் ஹெட் அண்ட் ஷோல்டர் இதோட ஆன்சர் அப்புறம் இது வந்து கோல்டு ஃபியூச்சர் வந்து நாங்கள் லெவல் கொடுத்துருந்தோம் இது வந்து செவன்ட்டி தௌசண்ட் தான் கரெக்ட் ஆன்சர் இந்த லெவல் இதை வச்ச தான் அடுத்த செல்லிங் குரோஷியலாக வரும் அதுக்காக கொடுத்துருந்தோம் அடுத்து வந்து ஃபைண்ட் அவுட் த ஸ்டாக் நேம் இது வந்து லித்தினியம் ஐட்டுக்குள்ளே கொடுத்துருந்தோம் இது அமராஜா பேட்டரிஸ் இதுவும் நிறைய பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக் இன் எஃப்எம்சிஜி ஐடிசி தான் அண்டர் பர்ஃபார்மிங் எல்லாமே அண்டர் பர்ஃபார்ம் தான் பட் அதில் அதிகமாக அண்டர் பர்ஃபார்ம் ஆகுது ரொம்ப டெட்லியாக பார்க்கும்போது ஐடிசி தான் மைனர் டம்மில் ஓகே இது வந்து ஷார்ட் ஆன்சர் ஜொமேட்டோ வாங்கலாமா வேணாமான்னு இதுக்கு ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பட் பிஎஸ்சி தான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ஃபோர்டீன் சென்செக்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் வெயிட்டட் ஆவரேஜ்னு கொடுத்துருக்கோம்ல இது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ செகண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே வெயிட்டட் அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் மூலயமா தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அந்த இண்டெக்ஸை ஆனால் இது வந்து சிம்பிள் ஆவரேஜ்னு கொடுத்துருப்பான் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஒன் டூ ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ஃபால்ஸ் விச் இஸ் தஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுல்லி கம்ப்யூட்டர்ஸ் இதுக்கு இது வந்து நாஸ்டாக் வாட் இஸ் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி தட் எக்ஸாமின் ஹவு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளன்ஸ் இன் மார்ட் இது சிக்ஸ்டீன்த் ஒன்று பார்த்திங்கன்னா பிகேவியல் ஃபினான்ஸ் ஓகே சைக்காலஜிக்கல் ஓரியன்டாது கன்ஃபர்மேஷன் பயஸ் எஸ் டெண்டென்சி டு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிக் அவுட் த இன்ஃபர்மேஷன் தட் கான்டிக்ஸ் யுவர் பிலீஃப் இதுவும் போகலாம் இதுவும் போகலாம் ரெண்டு ஆன்சர் ஓகேவா நீங்கள் எது கொடுத்தனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருப்போம் வாட் இஸ் த கரண்ட் ஸ்லாட் ஒன் ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து ஒன் தேர்ட்டி நைன் பேட்ச் பட் எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி டூ கரெண்ட்டாக போய்ட்டு இருக்குது பட் கரெக்யூரேட்டாக ஒன் த ஒன் தேர்ட்டி நைனும் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி டூவும் கரெக்டாக தான் ஒரு மாதத்துக்கு மூணு பேட்ச் நடக்கும் நம்ம இதுவில் அதனால் அந்த கன்டினூட்டி கரெக்டாக ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் நியூலி பில்ட் காட்டேஜ் என் இது வந்து கொடைக்கானல் ரிலேட்டடாக ரொம்ப ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஒரு நியூ லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேர் வந்து மெஜஸ்டிக் கிரவுண்ட் ரைட் அதுக்கப்புறம் மெயின் அஜெண்டா இதுவும் ஒரு ஷார்ட் ஆன்சர் தான் இது வந்து நான் யூடியூபர்ஸ்க்கு இந்த நான் வியூ ஸ்டூடெண்ட் தெரிய வாய்ப்பில்லை இது ரிசர்ச் கார்டு அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ்ன்றது வந்து நம்ம டிஎன்ஏல படித்த முடிச்சுட்டு போனவங்களுக்கு மந்த்லி பேஸிஸில் ரெகுலராக கைடன்ஸ் மாதிரி மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் அந்த மீட்டிங் பற்றி தான் ஸ்பெஷல் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இப்போ வந்து செக்டரை பார்த்துடலாம் நிஃப்டி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாய்ஸில் தான் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ரிலையன்ஸும் அது மாதிரி தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோனால் நிஃப்டி எனர்ஜி வந்து இப்போதிக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது நிஃப்டி எனர்ஜி ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிராஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய மூவ் வந்து இருக்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் நிஃப்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சால்டேட் ஆகி பிரேக் பண்ணி மேலே போய்ட்டுருக்கு கன் இங்கே சப்போர்ட் இது தொட்டுட்டு ஆனால் நிஃப்டி ஃபார்மா ஒரு லுக் ஓகேவாக இருக்கும் நிஃப்டி ஃபார்மாக லுக்கிங் நான் அதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபார்மா வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டில் இருக்கு ஃப்ளாக் பிரேக் அவுட் ப்ரேக் அவுட் ரீட்ரேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது ஃபார்மா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் எனர்ஜியை தாண்டி ஃபார்மா லுக்கிங் நிஃப்டி ரியாலிட்டியும் நல்லா இருக்குது ட்ரெண்டாக தான் இருக்குது இந்த வாரம் சரியாக மூவ் ஆகலை பட் எனிவே அந்த ட்ரெண்டிங் வந்து வீக்லி பேசிஸில் கிராஜுவல் அப் சைடு இருந்துகிட்டே தான் இருக்குது நிஃப்டி ரியாலிட்டி லுக்கிங் குட் நிஃப்டி பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ்ட் தான் இருக்குது அந்த மொமெண்டம் இன்னும் பில்டாப்பில் பில்ட் ஆகலை ஸோ அரௌண்ட் ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் ஆகி மேலே போச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பப்ளிக் செக்டர் கொஞ்சம் சைட் வேஸில் தான் இருக்குது எலெக்ஷன் ஹையை அது இன்னும் உடைக்கல உடைக்காத வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் சைடு எந்த இந்த செக்டர்லாம் இன்னும் எலெக்ஷன் ஹையை உடைக்கலையும் அதெல்லாம் இன்னும் மொமெண்டம்ஸ்லோடு வந்து தான் எலெக்ஷன் ஹையை உடைச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் பேங்க் நிஃப்டி ஓகே நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் க்ளோஸிங் ரொம்ப நல்லா இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப் அண்ட் கண்ட்ரோலில் ப்ரேக் அவுட்டில் இருக்குது நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிஃப்டி ஐடி வரைக்கும் இன்னி இந்த வாரம் ட்ரிகர் ஆச்சு பட் வந்து இன்னும் பிரேக் பண்ணல தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணால் ஐடி வந்து நல்ல மூவ் கொடுக்கும் இப்போத்தையும் வந்து லாங் பில்டப் ஜோனில் கிராஜுவல் சைடில் தான் இருக்குன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் பிரேக் அவுட் ஆனால் ஐடி ஃபோக்கஸ் பண்ணலாம் நிஃப்டிக்கு இந்த ரெண்டு தான் பக்கபலமாக இருக்கும் அப்புறம் நிஃப்டி மெட்டல் மெட்டல் பொறுத்த வரைக்கும் கிராஜுவல் அப்சைடு இருக்குது டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராஸ் ஆனால் ஒரு எஃபெக்டிவாக மூவ் கொடுக்கும் அது வரைக்கும் அந்த எலெக்ஷன் ஹையாக தான் அது பிரேக் கொண்ட வரைக்கும் கிராஜுவல் அப் சைடு இருக்கும் பட் எந்த ஒரு செல்லிங் டென்ஷனும் தெரியல இது வரைக்கும் மேலே போனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிஃப்டி மீடியா நிஃப்டி மீடியாவும் இது ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் செக்டர் இருக்குது செக்டாரில் ஒஸ்ட் செக்டர் இதுதான் பட் இப்போதிக்கு சப்போர்ட் இது வந்து லைட்டாக பவுன்ஸ் ஆகுது ஸோ டே சார்ட்டில் வந்து அந்த பிரேக் அவுட் அந்த ப்ரீவியஸாக உடைச்சா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டூ ஜீரோ நைன் எயிட் க்ராஸ் பண்ணிச்சுன்னா எலெக்ஷன் ஹையாக கிரக ரெக்கியராகி மேலே வந்துட்டான் பட் வந்து அந்த ஹையை உடைக்கல டூ ஜீரோ நைன் ஃபைவ் உடைச்சா ஒரு நல்ல மூவ் வந்து மீடியா ஸ்டாக்கில் எதிர்பார்க்கலாம் பார்த்துக்குங்க நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி ஆட்டோ வந்து நல்லா ரேலி போய்ட்டு லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக இறங்கிட்டுருக்கு கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வாரம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு அந்த சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ தேர்ட்டி கொஞ்சம் கிராஜுவல் டவுன் சைட் இது வரைக்கும் வந்துட்டு கூட பவுன்ஸ் ஆகலாம் ஸோ கொஞ்சம் பார்த்து இங்கேருந்து திரும்பிச்சின்னா இந்த ஹையை உடச்சதுக்கப்புறம் போங்க இங்கே கீழே வந்துன்னா இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆட்டோ செக்டர் எல்லாமே ஷார்ட் டைமில் அப் தான் இருக்குது பட் ட்ரெண்டிங்காக பார்க்கும்போது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிஃப்டி பேங்க்கு நிஃப்டி ரியாலிட்டி ஓகேவா இதெல்லாம் நிஃப்டி மெட்டல் நிஃப்டி ஃபார்மா இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கிராஜுவல் அப் சைடில் இருக்குது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா நிஃப்டி இதெல்லாம் பெரிய லெவலில் திரும்பலை நிஃப்டி எஃப்எம்சிஜி டெட்லியாக அந்த ஆல் டைம் அந்த எலெக்ஷன் ஹை இல்லைனா அந்த ஆல் டைம் ஹை ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் கிராஸ் பண்ணாத வரைக்கும் அது பெரிய மொமெண்டம் கொடுக்காது சைட் பேஸ்டில் தான் இருக்குது இப்போதைக்கு நிஃப்டி எஃப்எம்சி அண்டர் பர்ஃபார்ம் ஓகேவா ஸோ இதான் நிலமை ஓரளவுக்கு வியூ கிடச்சிருக்கோம்னு நம்புறேன் லெட் சை பார்ப்போம் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி நண்பர்